எப்பவுமே அவர் ஒரு படம் ரிலீஸ் ஆகிற பொழுது கொஞ்சம் அந்த அரசியல் பரபரப்புகள் பற்றி அவர் பேசுவாரு. ஆளுநர் இடத்துல அரசியல் பேசியதாக சொல்லியிருக்காரு. இந்த தேர்தலுக்கு ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமான சில செயல்பாடுகள் அவர் இருக்கலாம் அப்படிங்கறத. 2026 ரஜினிகாந்த் தலைமையில தான் பாஜக நாடாளுமன்ற தேர்தலை தமிழ்நாட்டில் சந்திக்க போகுதுன்னு. ஒரு பாரதிய ஜனதா கட்சி திரு ரஜினிகாந்த் அவர்களை அரவணைக்க நினைக்கிறார்கள், ஆதரிக்க நினைக்கிறார்கள் என்பதுதான் தெரியும். 1000 ரஜினிகாந்துகள் வந்தாலும் எந்த சூழ்நிலைகளிலும் அதிமுக எம்ஜிஆர் வழியில், எம்ஜிஆர் பெயரையும் புகழையும் காக்கிற வழியில் தான் அதிமுக தன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். ஓபிஎஸ் டிபிஎஸ் ரெண்டு பேருக்குமே பிரச்சனையா இந்த சந்திப்பு? அது இபிஎஸ் இருக்கிறாரா ஓபிஎஸ் இருக்கிறாராங்கிறத பத்தி கவலை இல்லை. ஆனால் அந்த 1.5 கோடி தொண்டர்கள் ஒருங்கிணைந்து பயணிக்க வேண்டும் என்கிற ஒரு என்ன ஓட்டம் இருக்கு. இன்னைக்கு ரஜினிகாந்த் ஆளுநரை சந்திச்சாரு. அவரு சந்திச்ச பிறகு அதுல அரசியல் இருக்கும்னு பேசப்பட்ட நிலையில நீங்க ஒரு ட்வீட் போட்டிருக்கீங்க. அந்த ட்வீட்டை பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா என்னடா இது வித்தியாசமா இருக்கு, ரஜினி அரசியல் இல்லைன்னு சொல்லிட்டாரு, மறுபடியும் ரஜினி தலைமையில ஒரு அரசியலா, அரசியல் கட்சியா, இல்ல அரசியல் கூட்டணியா அப்படிங்கிற கேள்வி வருது. எந்த அடிப்படையில சார் அந்த ட்வீட் பதிவு பண்ணிருந்தீங்க? இல்ல அவர் ரஜினிகாந்த் தானே சொன்னாரு ஆளுநர் இடத்துல நான் அரசியல் பேசியிருக்கேன் அப்படின்னு தானே சொன்னாரு. அந்த அடிப்படையில போட்டது தானே. ஏன்னா சமீபத்துல டெல்லி போயிட்டு வர்றாரு, டெல்லி போயிட்டு வந்தோடனே வந்து ஆளுநரை பார்க்கிறாரு. அப்ப நீ அடுத்து அவருடைய படம் ஒரு ஷூட்டிங் நடக்குது, சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். எப்பவுமே அவர் ஒரு படம் ரிலீஸ் ஆகிற பொழுது கொஞ்சம் அந்த அரசியல் பரபரப்புகள் பற்றி அவர் பேசுவாரு. ஆளுநர் இடத்துல அரசியல் பேசியதாக சொல்லியிருக்காரு. ஆளுநரை பாராட்டி ஆன்மீக அரசியல் என்பதை எல்லாம் கோடிட்டு காமிச்சிருக்காரு. சரி, அவருடைய சந்திப்புல அரசியல் பேசணும்னு அவர் சொல்லியிருந்தாலும் கூட அது அதிமுக தொடர்புடைய அரசியல் தான் அப்படின்னு நம்ம எப்படி எடுத்துக்கணும்? நிச்சயமா அது பாரதிய ஜனதா கட்சி தொடர்புடைய அரசியல் தான் அவங்க செய்யறது. கூடவே இப்பொழுது இருக்கிற இபிஎஸ் ஓபிஎஸ் நீதிமன்ற படிக்கட்டுகள், தேர்தல் ஆணைய கதவுகள் தட்டப்படுது. அப்ப இதெல்லாம் வந்து அதிமுக பிளவுபட்டு இபிஎஸ் ஓபிஎஸ் இருவரும் இனி இணைந்து செயல்பட வழி இல்லை, அப்ப இயக்கம் பிளவுபடுமோ என்கிற அந்த சூழ்நிலை. அப்ப இந்த சூழ்நிலையில பாரதிய ஜனதா கட்சி எதை நோக்கி பயணிக்கிறது என்பதுதானே அந்த கருத்து. அவரு அதே பிரஸ் மீட்ல ஏன் சந்திச்சீங்க, என்ன பேசுனீங்கன்னு கேட்ட அந்த பிரஸ் மீட்ல அவர் சொல்றாரு, அரசியலுக்கு வர்றதுக்கான எண்ணம் இல்லை, மீண்டும் அரசியல் வருவதற்கு எண்ணம் இருக்கான்னு கேக்குறாங்க, இல்லைன்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது இது ஒரு யுகமா மட்டுமே இருக்கும் நம்ம பார்க்கலாம். அது 2026 தானே, அது 2026 தானே. நிச்சயமா அவர் வந்து இந்த தேர்தலுக்கு ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமான சில செயல்பாடுகள் அவர் இருக்கலாம் அப்படிங்கறதானே. இப்போ உறுதியா நீங்க நம்புறீங்களா அவர் 2026 ரஜினிகாந்த் தலைமையில தான் பாஜக நாடாளுமன்ற தேர்தலை தமிழ்நாட்டில் சந்திக்க போகுதுன்னு? அவர் முடிவுகள் என்ன எடுப்பார் என்பது இன்னும் நமக்கு உறுதியா தெரியல. ஆனால் இந்த சந்திப்புகள் நிச்சயமாக ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றுதான் திரு ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. அப்ப அதிமுக கொஞ்சம் ஜாகிரதையா இருந்துக்க வேண்டியது அவசியம். ரெண்டு பேருக்குமே பிரச்சனைன்னு சொல்றீங்களா? ஓபிஎஸ் சிபிஎஸ் ரெண்டு பேருக்குமே பிரச்சனையா இந்த சந்திப்பு? அதிமுக என்கிற கட்சிக்கு இன்றைய இந்த தலைமை பிரச்சனைகள் ஒரு ஒன்றுபட்ட வலுவான அதிமுகவை நாம் கட்டமைக்காவிட்டால், இது இபிஎஸ் ஓபிஎஸ் ஒரு பெரிய போர்ஸ் கிடையாது, ஆனா அவங்களை பார்த்து யாரு அதிமுகவுக்கு வரல, அவங்க ரெண்டு பேரும் ஒரு இடைச்சொருகளால் பாரதிய ஜனதா கட்சியால் இந்த இயக்கத்துக்கு அந்த இரட்டலை சின்னத்துக்கு கையெழுத்து போடுகிற உரிமை கொடுக்கப்பட்டவர்கள். ஆனால் அதிமுக தொண்டர்கள் ஒரு விழிப்போடு இருக்க வேணும், ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவை நாம் கட்டமைக்க வேண்டும் என்கிற ஒரு குரல் தான் அது. ஆனா ரஜினிகாந்த் சந்திச்சதுக்கு பின்னணியில ஒருவேளை திமுக அரசு மேல அவருக்கு அதிருப்தி இருக்கலாம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை பத்தி அவர் சொல்லியிருப்பாரு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. திமுகவுக்கு எதிராக அவர் ஏதாவது பேசியிருப்பாரு அப்படின்னு நீங்க ஸ்பெகுலேட் பண்ணலையா? இல்ல, அதாவது நிச்சயமாக அவர் ஆளுநருடைய அந்த சந்திப்பு, சமீபத்துல பிரதம அமைச்சரோடு சந்திப்பு, அப்புறம் இந்தியாவிலேயே நேர்மையான டாக்ஸ் கட்டுறவர்னு அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த விருது, இதையெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பாரதிய ஜனதா கட்சி திரு ரஜினிகாந்த் அவர்களை அரவணைக்க நினைக்கிறார்கள், ஆதரிக்க நினைக்கிறார்கள் என்பதுதான் தெரியும். ஓகே, அதிமுக நம்ம யோசிக்கும் போது ஓபிஎஸ் சிபிஎஸ் மட்டும் வச்சு பார்க்க முடியாது. கட்சி வைத்திருக்கக்கூடிய அமமுகன்ற அமைப்பு வைத்திருக்கக்கூடிய டிடிவி தினகரன், சசிகலா இருக்காங்க, நீங்களும் அதிமுகவினுடைய உறுப்பினராக தான் தொடரணும், அதிமுகவை மீட்கணுன்றதா உங்க லட்சியம். அப்ப இந்த ஃபேக்டர்லாம் எப்படி இருக்கும்? அப்ப நீங்களாம் கூட நீங்களும் ரஜினிகாந்த் தலைமையில சேர்ந்து வேலை செய்ய போறீங்களா? இல்ல, அதாவது தினகரனை பொறுத்த வரைக்கும் அவர் அமமுகங்கிற தனி கட்சி, அதனால அவர் அதிமுகல இருந்து வெகு தூரம் விலகி சென்று விட்டார். அடுத்து சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அவருடைய ஆதரவாளர்களும் தினகரனுடைய ஆதரவாளர்களும் ஒரே மாதிரியானவர்கள் தான்.
அவர்கள் சமுதாயத்தை பின்புலமாக கொண்டவர்கள். அதனால வந்து சசிகலா அவர்கள் இன்றைய அதிமுகல ஒரு பெரிய ஃபேக்டர் இல்லை. இபிஎஸ் ஓபிஎஸ் என்பவர்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கிற இந்த பதவி சண்டை. ஆனா அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எம்ஜிஆர் வழியில் அம்மா வழியில் இரட்டை சின்னத்தில் அதிமுக என்கிற இயக்கத்தில் பயணிக்கிறாங்க. அப்ப இந்த இயக்கம் வலுவோடு விளங்க வேண்டும் என்கிற கருத்து தான் என் போன்றவர்கள் நினைப்பது. அப்ப 1000 ரஜினிகாந்துகள் வந்தாலும் எந்த சூழ்நிலைகளிலும் அதிமுக எம்ஜிஆர் வழியில் எம்ஜிஆர் பெயரையும் புகழையும் காக்கிற வழியில் தான் அதிமுக தன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். அதனுடைய தொண்டர்கள் அந்த வழியில் மட்டுமே பயணம் செய்வார்கள். நான் அதுதான் கேட்கலான்னு வந்தேன். அதாவது அதிமுக தொண்டர்கள் ரஜினிகாந்தனுடைய தலைமையை ஏத்துப்பாங்களா? ஓபிஎஸ் சிபிஎஸ் மேல ஒரு அதிருப்தி இருக்கிறவர்கள் இல்ல சசிகலாவை பிடிக்காதவர்கள் ரஜினிகாந்த் அப்படிங்கிற தலைமையை ஏற்றுக்கொள்ள நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதிமுக தொண்டர்கள் இபிஎஸ் ஏத்துக்கலாம், ஓபிஎஸ் ஏத்துக்கலாம், சசிகலா ஏத்துக்கலாம், தினகரன் ஏத்துக்கலாம். ஆனா ஏன்னா இவங்கெல்லாம் யாரு எம்ஜிஆரை பார்த்து அதிமுகவுக்கு வந்தவர்கள் அல்ல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் ஈர்க்கப்பட்டு உருவாக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு அதிமுகவுக்கு வந்தவர்கள் இந்த இயக்கத்தை தாங்கி பிடிக்கிற தூண்களாக இருக்கக்கூடிய அடிப்படை தொண்டர்கள். எம்ஜிஆர் பெயரில் எம்ஜிஆர் வழியில் இந்த இயக்கம் வழிநடத்தப்பட வேண்டும். எம்ஜிஆர் தொண்டர்களால் ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அவர்களால் இந்த இயக்கம் வழிநடத்தப்பட வேண்டும் தான் நினைப்பாங்களே ஒழிய நிச்சயமாக மற்றவர்கள் தலைமையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலை அதிமுகவுக்கு ஏற்படாது. நீங்க சொல்ற மாதிரி அதிமுக ஓபிஎஸ் இபிஎஸ் பாஜகவுக்கு இணக்கமா இல்ல, அவங்க இனிமே சரியா வரமாட்டாங்கன்னு முடிவு பாஜக எடுத்தாலும் கூட ஏன் மறுபடியும் ரஜினியை நோக்கியே போறாங்க? தமிழ்நாட்டுல வேற யாரும் அவங்க நினைக்கக்கூடிய ஒரு பிரபல நடிகரோ இல்ல பிரபல அரசியல்வாதியோ வேற யாரும் இல்லையா? ஏன் ரஜினிகாந்தே மீண்டும் அவங்களுடைய ஆப்ஷனா இருக்காரு? அது நீங்க பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க எடுத்தான கேட்கணும். அது அந்த அந்த கேள்விக்கு விடையளிக்க வேண்டியவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் தானே. ஒருவேளை ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ஆன்மீக ஈடுபாடு கொண்டவருங்கிறதுனால அப்படி ஒரு பார்வை அவர் மீது இருக்கலாம். இந்த இடத்துல திமுக தரப்புல இருந்து அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும்? ஒருவேளை ரஜினியை மையப்படுத்தி நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க சந்திக்க போறாங்க அப்படின்னா அது திமுகவுக்கு சாதகமா அமையும் பாக்குறீங்களா? இல்ல நிச்சயமா, அதாவது அது வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப டூ ஃபார் ஃபெச்டு. இன்றைய தேதிக்கு அவர் கவர்னரை சந்தித்திருக்கிறார், அரசியல் குறித்து பேசியதாக சொல்லியிருக்கிறார், அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்மளா எது இதுக்கு ஒரு ஹைப் கிரியேட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே, இந்த செய்தி இப்ப நீங்க சொல்லியிருக்க இந்த ட்விட்டர் பதிவுக்கு பிறகு அதிமுகவுல வேற ஏதாவது மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? நம்ம பங்காளி சண்டையை அப்புறம் வச்சுப்போம், நம்ம சண்டை போட்டுக்கிட்டா ரஜினிகாந்த் தலைமையில அவங்க அணி அமைக்கிறாங்க, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பயணிப்போம், அப்படி ஒரு வேவ் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிமுகல? இல்ல நிச்சயமாக அதிமுக தொண்டர்கள் இது ஒரு நாம் ஒற்றுமைப்பட வேண்டும் என்கிற அந்த ஒரு உணர்வோடு தான் இருக்கிறாங்க. அது இபிஎஸ் இருக்கிறாரா ஓபிஎஸ் இருக்கிறாராங்கிறத பத்தி கவலை இல்லை. ஆனால் அந்த 1.5 கோடி தொண்டர்கள் ஒருங்கிணைந்து பயணிக்க வேண்டும் என்கிற ஒரு என்ன ஓட்டம் இருக்கு. அப்போ ஒருவேளை ரஜினிகாந்த் தலைமையில கூட்டணி அப்படின்னு பார்க்கும்போது எடப்பாடி கையில தான் இப்ப கட்சி இருக்கு, அவர் வந்து பாஜக எதிர்ப்புல தீவிரமா இருப்பாரா இனி வரும் நாட்கள்ல? அந்த மைண்ட் செட்டுக்கு மாறுறாங்களா? இல்ல, அதாவது எடப்பாடி கோஷ்டியை ரஜினிகாந்தோடு சேர்ந்தாலும் சரி, பிஜேபியோடு சேர்ந்தாலும் சரி, ஓபிஎஸ் கோஷ்டி ரஜினிகாந்தோடு சேர்ந்தாலும் சரி, பிஜேபியோடு சேர்ந்தாலும் சரி, அதிமுக தொண்டன் எம்ஜிஆர் வழியில் அதிமுக என்கிற இயக்கத்தை எம்ஜிஆர் புகழையும் அதிமுக கட்சியையும் அதனுடைய எதிர்காலத்தையும் கட்டி காப்பாற்றுகிற வழியில் மட்டுமே பயணிப்பார்கள். இறுதியா உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரிஞ்சு சொல்லுங்க சார். என்னுடைய நிலைப்பாடு வந்து நிச்சயமா ஒரு 100,000 அதிமுக தொண்டர்கள் 100,000 கிளைகளை அந்தந்த பகுதியில் அமைக்கிறாங்க. அந்த 1 கோடி தொண்டர்களும் ஒருங்கிணைந்து ஒரு பொதுச் செயலாளரையும் கிளை செயலாளருக்கும் மிக விரைவில் தேர்தல் நடத்த போறாங்க. தேர்தல் ஆணையத்தில் அதை சமர்ப்பித்து இரட்டை சின்னத்துக்கு உரிமை கோருகிற முயற்சியில இருக்கிறோம். ஒருபோதும் திரு கே சி பழனிசாமி ரஜினிகாந்த் தலைமையெல்லாம் ஏத்துக்கிட்டு பாஜக நினைக்கிற வழியில எல்லாம் பயணிக்க மாட்டாரா? அதிமுக எம்ஜிஆர் இரட்டை சின்னம் அம்மா இந்த இந்த வளையத்திலிருந்து நான் வெளியேற மாட்டேன். இதில் மட்டுமே நான் வந்து பயணிப்பேன். நன்றி சார்.